ஹலோ மக்களே, வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு தி பேல் தம்லா. நான் தான் அவரால் பேசியிருக்கேன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, த்ரீ ஐடியாஸ் தட் கேன் டேர்ன் யூ இன்டு எ பில்லியனர். அதாவது உங்களை கோடீஸ்வரன் ஆக்கக்கூடிய அந்த மூணு ஐடியாக்கள் அது என்னென்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், இப்பொழுது உங்களுக்கு எல்லாம் ஒரே நாளில் கோடீஸ்வரன் ஆகிறது எப்படி என்பதை பற்றி நமது அண்ணன் திரு செல்லப்பா அவர்கள் உரையாற்றுவார். இது சும்மா இல்லை, இது சீரியஸான விஷயம் தான். இது உங்கள் வாழ்க்கையே கூட சேஞ்ச் பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஸோ நம்ம வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். விதவுட் ஃபர்தர் டு லெட்ஸ் கெட் இன் டு த வீடியோ. ஒரே நல்ல ஒவ்வொருத்தையும் ₹100 வாங்கி பணக்காரன் ஆயிருக்கணும். அதே மாதிரி நீங்க ஒவ்வொருத்தரும் விளம்பரம் பண்ணி ஒரே நாள்ல ஒவ்வொருத்தரும் ₹100 வாங்கி பணக்காரனாயிருங்க. இதுதான் ஐடியா. ஓகே மக்களே, வெல்கம் பேக். நம்ம எல்லாத்துக்கும் கோடீஸ்வரன் ஆகிறதுங்கிறது வந்து ஒரு ட்ரீம், ஒரு கனவு அப்படின்னே சொல்லலாம். வாழ்க்கையில் வழக்கமாக பட்ஜெட் போட்டு வாழ்ந்துக்கிட்டு இருக்க இந்த வாழ்க்கையில் பட்ஜெட்டே இல்லாமல் செலவு பண்ணக்கூடிய ஒரு விஷயங்கிறது நம்ம எல்லாத்துக்குமே ஆசைப்படுற ஒரு விஷயந்தான். பட் அதுக்கு நம்ம கோடீஸ்வரன் ஆகணும். கோடீஸ்வரன் ஆகிறங்கிறது சும்மா இல்லை, ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணணும். ஒரு ஐடியா வேணும், அந்த ஐடியாவை செயல்படுத்த காசு வேணும், காசுக்காக லோன் எடுப்போம், லோன் எடுத்து ப்ராடக்ட் பண்ணுவோம். ப்ராடக்டை பண்ணதுக்கப்புறம் அதை மார்க்கெட் பண்ணுறதுக்கு காசு தேவைப்படும். அதை செலவு பண்ணதுக்கப்புறம் அந்த ப்ராடக்ட் நல்லா இருந்தால் மட்டும்தான் சக்ஸஸ் ஆகும். ஸோ இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்குது நீங்கள் கோடீஸ்வரன் ஆகிறதுக்கு. இது எல்லாத்துக்குமே மூலாதாரமான முதல் காரணம் என்ன அப்படிங்கிறப்ப அந்த ஐடியா. ஸோ என்னதான் நம்ம பழங்காலத்தில் ஒரு அந்த ஒரு பழமொழி இருக்குது இல்ல, புகை இல்லாமல் நெருப்பு இல்லை அப்படின்ற மாதிரி, அந்த ஸ்டார்டிங் பாயிண்ட் அந்த ஐடியா தான். ஸோ அந்த ஐடியாவை நான் இப்போ உங்களுக்கு ஃப்ரீயாக தரப்போகிறேன். ஸோ மறக்காம இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்க. ஓகே, அந்த மூணு ஐடியாவில் மூணாவது ஐடியாவை நம்ம பார்க்கலாம். இது என்ன ஐடியா அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, நம்ம உடல் சம்மந்தப்பட்டது. இப்போது இந்த காலத்தில் COVID-19 பேண்டமிக்கில் எல்லாருமே வீட்டில் இருக்கிறதுனால தொப்பை அதிகமாகிடுச்சு. உடல் பருமன் அப்படிங்கிறது வந்து கோவிட்னால் மட்டும் இல்லை, அதுக்கு முன்னாடி காலத்தில் இருந்தே நமக்கு வந்து ரொம்ப ஒரு அச்சுறுத்தலாக தான் இருந்துச்சு. அதை குறைக்கிறதுக்காக, உடம்பு குறைக்கிறதுக்காக நிறைய பேர் ஜிம்முக்கு போவாங்க, வாக்கிங் போவாங்க, ரன்னிங் போவாங்க, ஒர்க் அவுட் பண்ணுவாங்க. பட் இருந்தாலும் அவங்களால குறைக்க முடியலை அப்படின்ற காரணத்துக்காக சப்ளிமெண்ட்ஸ் எடுத்துப்பாங்க. உடலை குறைக்கிறதுக்காக கெமிக்கல் ரீதியாக பல ஃபுட் ப்ராடக்ட்ஸை உள்ளுக்க பாடிக்குள்ளே இன்ஜெஸ்ட் பண்ணுவாங்க. இதனால் வர டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லிவர் ஃபெயிலியர், கிட்னி ஃபெயிலியர், ஹார்ட் அட்டாக், ஸ்ட்ரோக், இந்த மாதிரி பல விஷயங்கள் வரும். காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ப்ரோட்டீன் பவுடர்ஸ் அந்த மாதிரி இருக்கிறதுல ஃபேட் பர்னர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சில கெமிக்கல்ஸ் இருக்கும். இதுக்கு எல்லாத்துக்குமே கிட்னிக்கும் லிவருக்கும் ஒத்துக்காது. ஸோ இதன் காரணமாக பல விஷயங்கள் நம்ம உடலில் தப்பாகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ நம்மளுடைய ஐடியா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உடலை குறைக்கிறதுக்காக ஒரு ப்ராடக்ட் நேச்சுரலாக இருக்கணும், எந்த ஒரு சைடு எஃபெக்ட்ஸும் இருக்கக்கூடாது, அண்ட் அது போக அது லோ காஸ்ட்டில் இருக்கணும், வித்தின் 500 to 700 குள்ளே. ஸோ இது மாதிரி ஒரு ப்ராடக்டை உங்களால் க்ரியேட் பண்ண முடிஞ்சிச்சுன்னா, இந்த மாதிரி ஒரு இன்வென்ஷனை உங்களால் க்ரியேட் பண்ண முடிஞ்சுன்னா, நீங்கள் கோடீஸ்வரருக்கு ஆகிறதுக்கூடிய சான்ஸ் வந்து மிக அதிகமாகவே இருக்குது. ஏன்னா இப்போ இருக்க உலகத்தில் பார்த்தீங்கன்னா, ஜிம்முக்கு போகிறவங்க பல பேர் இருக்காங்க. அதுபோக கண்டிப்பாக அந்த ஜிம்லலாம் சப்ளிமெண்ட்ஸ் அப்படின்றத கொடுப்பாங்க. நீங்கள் நேச்சுரலாக ஒரு சப்ளிமெண்ட் க்ரியேட் பண்ண முடிஞ்சால், அது பாடிக்கு எந்த ஒரு தீங்கும் விளைவிக்க முடியாமல் இருந்துச்சுன்னா, அந்த ப்ராடக்ட் செம்ம ஹிட் ஆகும். உங்கள் ஐடியா வேறு லெவலில் ரீச் ஆகும். நீங்கள் ஈஸியாக கோடீஸ்வரன் ஆகிடுவீங்க. இது ஒரு ஐடியா. நம்மளுடைய ரெண்டாவது ஐடியா என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, இதுவும் உடல் சம்மந்தப்பட்டு தான், முக்கியமாக தலை சம்மந்தப்பட்டது. அது என்ன அப்படின்னு நீங்கள் மசுறு. ஸோ இப்போது நம்ம எல்லாத்துக்கும் மிகப்பெரிய இன்னொரு பிரச்சனையாக இருக்கிறது என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, அழகு ரீதியாக முடி கொட்டுறது அப்படின்னே சொல்லலாம். எனக்கும் சொட்டை விட ஆரம்பிச்சிச்சு. ஸோ முடி கொட்டுறதுங்கிறது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம், எல்லாருக்குமே சொல்கிறேன், ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் முடி கொட்டுறது அப்படிங்கிறது. ஸோ அதை ஸ்டாப் பண்ணுறதுக்காக பல ப்ராடக்ட்ஸ் மார்க்கெட்டில் வந்துச்சு. அதனுடைய ரைஸும் நீங்கள் பார்த்துக்கலாம், ஃபாலும் நீங்கள் பார்த்துக்கலாம், லைக் இந்துலேக்கா. ஸோ அவங்க வந்து ரிலீஸ் பண்ணப்போ அது வேற லெவலில் ஹிட் ஆயிடுச்சு. அது அப்படி இது இப்படி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டில் கிட்டத்தட்ட 500-600 ரூபாய்க்கு விற்றாங்க. 200 ml கூட இருக்காது. அதெல்லாம் அதையும் வாங்கி மண்டையில் தேய்ச்சவங்களாம் நிறையா பேர் இருக்காங்க. பட் ஏன் இப்போ இது இப்போ ரீச்சில் இல்லை ஏன் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, அதனுடைய சைடு எஃபெக்ட்ஸ் வருது, முடி கொட்டுறதுலாம் நிற்க மாட்டேங்குது, சும்மா போய் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறையா பேர் சொல்கிறாங்க. ஸோ அதனால் அதனுடைய ரீச் வந்து கொஞ்சம் கம்மியாயிடுச்சு அப்படின்னே சொல்லலாம். ஸோ நம்மளுடைய ஐடியா, ரெண்டாவது ஐடியா என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஒரு ப்ராடக்ட் முடி கொட்டுறதை நிறுத்தி அந்த ப்ராடக்டை உங்களால் குறைஞ்ச விலையில் கொடுக்க முடிஞ்சிச்சு அப்படின்னா,
வேறு லெவலில் சேல் ஆகும். நம்ம கவுண்டமணி சொன்ன மாதிரி தான் ஒரு காமெடியில் சொல்லியிருப்பார், மசூதி எல்லாத்துக்கும் இருந்துக்கிட்டே தான் இருக்கும், அவனை மொட்டையடிக்கிறத பொறுமையாக மொட்டையடிக்கணும் அப்படின்னு சொல்லுவார்ல. ஸோ அதே மாதிரி முடிக்குங்கிறது எல்லாத்துக்குமே இருக்குது. இந்த உலகத்தில் எந்த மூலையில் பிறந்திருந்தாலும் அவனுக்கு முடி இருக்கும், அதில் முடி கொட்டுறதுங்கிற ப்ராப்ளமும் இருக்கும். இதை சால்வ் பண்ண உங்களால் முடிஞ்சது அப்படின்னா, உங்கள் ப்ராடக்ட்னால் முடிஞ்சது அப்படின்னா, அதையும் நீங்கள் குறைஞ்ச விலைக்கு கொடுக்க முடிஞ்சது அப்படின்னா, நிறையா சேல்ஸ் ஆகும், அந்த சேல்ஸில் உங்களுக்கு லாபம் வரும், நீங்கள் சக்ஸஸ் ஆகிடுவீங்க. இதுவும் ஒரு ஐடியா. ஃபைனலாக தி மோஸ்ட் பிக்கஸ்ட் அண்ட் கிரேட்டஸ்ட் ஐடியா என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, உங்களை கோடீஸ்வரன் என்ன, கோடீஸ்வரனுக்கும் கோடீஸ்வரனுக்கு கூடிய ஒரு ஐடியா இது என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, பேட்ரி. ஆமாங்க, பேட்ரி. ஸோ இப்போ நம்ம வீட்டில் எல்லாருமே பார்க்கக்கூடியதான் இந்த மணிக்கு சின்ன பேட்ரிஸ் இருக்கும், அதெல்லாம் ஆல்கலின் பேட்ரிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம வாட்சில் இருக்கிறதெல்லாம் காயின்செல் பேட்ரிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அது போக நம்ம வண்டியில் இந்த இப்படி தூக்குவாங்க தெரியுமா, லெட் ஆசிட் பேட்ரிஸ். அது போக நிக்கல் கேட்மியம் பேட்ரிஸ் இப்படின்னு பல பேட்ரிஸ் இருக்குது. நம்ம மொபைலில் யூஸ் பண்ணுறது லித்தியம் அயன் பேட்ரிஸ். இந்த பேட்டரியை தான் டெஸ்லா கார்ஸ்லேயும் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. இதில் என்னலாம் இருக்குது, இதில் என்னலாம் இன்வென்ட் பண்ண முடியும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, இதில் தான் இன்வென்ஷன் காத்துக்கிட்டு இருக்குது அப்படின்னே சொல்லலாம். பேட்ரி பிஸ்னஸில் இப்போது ஒரு சேச்சுரேஷன் பாயிண்ட்டை அட்டைன் பண்ணிட்டோம். இதுக்கு மேலே எந்த ஒரு கண்டுபிடிப்புமே கண்டுபிடிக்க முடியாது அப்படின்ற நிலையில் நம்ம வந்து உட்காந்துட்டோம். நீங்கள் பார்த்துருக்கலாம், லாஸ்ட் ஒரு ஒன் டிக்கெட், அதாவது 10 வருஷமாக ஃபோனுடைய மாற்றம் வந்து பலவிதமாக இருக்கும். நம்மளுடைய டைப் ஃபோனில் இருந்து டச் ஃபோன் மாதிரி, டச் ஃபோனில் இருந்து இன்விசிபிள் கேமரா, இன்விசிபிள் சவுண்டு, அது போக டுவல் ஸ்க்ரீன்ஸ்னு நிறையா பல இன்வென்ஷன்ஸ் வந்தாலும் அதுக்கு உள்ள பேட்ரிஸ் லித்தியம் அயான் பேட்ரிஸாக தான் இருக்கும். ஸோ ஏன் அதில் இன்வென்ஷன் வரல அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, அதுக்கு மேலே அதை இம்ப்ரூவ் பண்ண முடியலை, இதை விட பெட்டரான ஒரு ப்ராடக்டை யாராலையும் கொடுக்க முடியல அப்படிங்கிறதான் ஒரு மிகப்பெரிய டிஸ்அட்வான்டேஜ். லித்தியம் அயன் பேட்டரிஸில் ஒரு டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, அது காலப்போக்கில் அந்த பேட்டரிஸ் வந்து அழிஞ்சிரும், மங்கி போயிடும். ஏன் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, அதனுடைய லைஃப் ஸ்பேனுங்கிறது கொஞ்சம் தான் இருக்கும். அதுபோக ஒரு பேட்டரியை ரீசார்ஜ் பண்ணி பண்ணி டிஸ்சார்ஜ் பண்ணும்போது அதனுடைய லைஃப் டைமும் குறையத்தான் செய்யும். இதே தான் லித்தியம் அயன் பேட்டரிஸ்க்கும். அண்ட் அதனுடைய லைஃப் டைமும் கொஞ்சம் தான் இருக்கும். எவ்வளோ தான் 5000 mAh அப்படின்னு நீங்கள் வச்சாலுமே, ஒன் டேக்கு மேலே நம்மளால் அதை யூஸ் பண்ண முடியாது, சார்ஜ் இறங்கத்தான் செய்யும். அதுக்கு மேலே போகலாம், 10000 mAh, 20000 mAh கூட நீங்கள் வச்சுக்கலாம். பட் அதனுடைய சைஸஸ் வந்து இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிடும், அதை ஃபோனுக்குள்ளே பொருத்த முடியாது. ஸோ நம்மளுடைய ஐடியா என்ன அப்படிங்க பார்த்தீங்கன்னா, ஒரு வேறு லெவல் லைஃப் டைம் இருக்கக்கூடிய பேட்டரி. எத்தனை தடவை சார்ஜ் பண்ணி டிஸ்சார்ஜ் பண்ணாலும் அதனுடைய லைஃப் டைம் இது அழிஞ்சு போகாது, ஸ்டேபிளாக தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு பேட்டரி. ரொம்ப நேரம் நம்மளுக்கு சார்ஜ் கொடுக்கக்கூடிய ஒரு பேட்ரி, அதை உங்களால் கண்டுபிடிக்க முடிஞ்சு அதனுடைய சைஸும் காம்பேக்டாக இருந்துச்சு அப்படின்னா, நீங்கள் தாங்க கோடீஸ்வரனுக்கெல்லாம் கோடீஸ்வரன் ஆகலாம். யோசிச்சு பாருங்கள், நீங்கள் கண்டுபிடிச்சி அதுக்கு பேட்டன்ட் மட்டும் வாங்கி வச்சுட்டா போதும், நீ அந்த ப்ராடக்டை க்ரியேட் பண்ணுன்றது கூட அவசியம் இல்லை. எந்தெந்த கம்பெனிஸ்லாம் வரும் நான் சும்மா ரஃபாக சொல்கிறேன். சாம்சங் உங்ககிட்ட வரும், ஆப்பிள் உங்ககிட்ட வரும், கூகுளும் உங்ககிட்ட வரும், ஈலான் மஸ்க்கும் உங்ககிட்ட வந்து கேட்பார். அது போக இண்டஸ்ட்ரியல் ஸ்டைலெலாம் பார்த்தீங்கன்னா, அந்த ட்ரில் பிட்டு அப்படின்னு சொல்லிட்டு பல ப்ராடக்ட்ஸ் இருக்குது. ஃபோன், ஆண்ட்ராய்ட் ஃபோன் ஆகட்டும், ஐஃபோன் ஆகட்டும், ஐபேட் ஆகட்டும், லேப்டாப்ஸ் ஆகட்டும், டெஸ்லா கார்ஸ் அதாவது எலக்ட்ரிக் கார்ஸ் ஆகட்டும், இப்படி பல விஷயங்கள் வந்துட்டு எலக்ட்ரிக் சம்மந்தப்பட்டதில் பேட்ரிஸால் யூஸ் ஆகக்கூடிய பல ப்ராடக்ட்ஸ் உலகத்தில் இருக்குது. நீங்கள் பேட்டண்ட்டை மட்டும் வாங்கி வச்சுட்டு லீஸுக்கு விட்டாலே கோடி கணக்கில் நீங்கள் சம்பாதிக்கலாங்க. சீரியஸாக சொல்கிறேன், இந்த இனோவேஷன் உங்களால் பண்ண முடிஞ்சுன்னா. அப்புறம் நமக்குலே 3 ஐடியாவை சொல்லிட்டேன். ஐடியா மட்டும் தான், ஐடியா கொடுக்கறது மட்டும் தான் ஏன் வேலை. அண்ட் நீங்கள் ரீச் ஆகிட்டீங்க அப்படின்னா, கிரெடிட்ஸ் டு டிபிக்கல் தமிழன் சேனல். இவரை பார்த்து தான், இவர் கொடுத்த ஐடியாவில் தான் நாங்கள் வேறு லெவலில் ரீச் ஆகிட்டோம், தேங்க்யூ ப்ரோ அப்படின்லாம் நீங்கள் பேடிஇடிலாம் வந்துச்சுன்னா கொஞ்சம் சொல்லி விடுங்க, நம்ம சேனலுக்கும் சப்ஸ்கிரைபர்ஸ் வரட்டும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நான் நம்புகிறேன், கண்டிப்பாக இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சினா லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் அந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். திஸ் இஸ் ராவல் ஃப்ரம் டிபிக்கல் தமிழன். டாடா பாய், சீ யூ, டேக் கேர்.